இன்றைய வசனம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 27:25. பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, திட மனது இருக்கணும், நம்ம ஏசப்பாக்கிட்ட நம்பிக்கையாக இருக்கணும். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னால நம்ம என்னக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நமக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கணும், திட மனசு வந்து திடமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்போ ஏசப்பாக்கிட்ட விசுவாசம் வைக்கும்போது தான் அந்த மனசு உறுதி நமக்கு வரும். அதில் விட்டு விலகாமல் இருந்தோம்னா நமக்கு என்ன காரியம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ, அதை ஏசப்பா நடத்தி கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.